வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு கிஃப்ட் ஐடியா தான். அதாவது நீங்கள் வந்து இந்த கிஃப்டை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கோ, அதாவது என்ன பர்த்டே அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட செய்ய போகிறேன்னா ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கேலும் பென்சிலும் வச்சு ரெண்டு பக்கமும் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இப்போ கீரை போகிறேன். இந்த பக்கம் 9, இந்த பக்கமே 9. இப்போ அதை நான் வந்து ட்ரோ பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து 1 சென்டிமீட்டர் பாருங்கள், இதோ இதில் வந்து இதில் வந்து 1 சென்டிமீட்டருக்கும் இதில் வந்து 1 சென்டிமீட்டருக்கும் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இப்படி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுவிட்டு அந்த கோடு போட்ட இடத்த வந்து மடிக்கணும். இப்போ மடிச்சுட்டு இதை வந்து வந்து அதுக்கு நேராக அப்படியே மடிச்சுக்கணும். மடித்தாச்சு. இப்போ வந்து இதை இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்கணும். இப்போ வந்து இதை இப்படி மடிச்சுட்டு மற்ற பக்கத்து மாதிரி மற்றதையும் அதையும் அதே மடிக்கணும். ஓகே, இப்போ மடித்த பிறகு இந்த ரெண்டு கோர்னர்லையும் வந்து நான் வந்து இப்படி முக்கோண ஷேப்பில் வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்து கீறி வச்சுக்கிறேன். இதை பாருங்கள், உங்கள் பக்கம் உங்கள் பக்கம் இப்படி கீறி வச்சுட்டேன். தெரியுதா? இப்படி கீறிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். இதோ மற்ற பக்கமே அப்படி நாம் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் ஓகே, நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்க்கும்போது ஒரு டஃபி டைப்பில் வந்து இப்படி கிடைக்கும். நமக்கு வந்து 4 கிடைக்கும். ஒன்று வந்து அப்படி பாதியாக அப்படி கிடைக்கும். இதில் வந்து நம்ம கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கால வச்சு இப்படி வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து க்ளூ வந்து க்ளூ வந்து அப்படியே பூசி விட்டுட்டேன். அதில் வந்து இப்போ வந்து ரெண்டு பக்கம் வந்து இதில் வச்சு ஒட்டுறதா வேணும். ஓகே, நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பேந்து வந்து நம்ம இன்னொரு இது வந்து நம்மளுக்கு நான் வந்து குட்டியாக மாஸ்க்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த கயிறு, அதை வந்து நான் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை என்ன பண்ணணும்னா இப்படியே சுற்றி வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். இப்போ வந்து நான் இதில் வந்து கண் மாதிரி வந்து வரைய போகிறேன். அதுக்கு வந்து பிளாக் கலர் மாத்திர வந்து எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து சும்மா கண் மாதிரி பண்ணிட்டுருக்கிறேன். சும்மா நார்மலாக தான் வரைஞ்சிக்கிறேன். மற்ற பக்கம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் நான் கிஃப்ட் வந்து வைக்க போகிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, சும்மா அப்படி வரைஞ்சாச்சு. ஓகே, இந்த பாருங்க, நம்ம கிஃப்ட்டுக்காக நான் வந்து இப்படி மோதிரம் தான் நான் செஞ்சது. இதுக்கு பதில் நீங்கள் வந்து கேண்டியை கூட உள்ளுக்கு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து வச்சுட்டு இப்போ வந்து இதை கட்ட போகிறேன். எங்கள் பக்கம் வந்து டாஃபி பேப்பரில் இருக்கிற மாதிரி கூறுக்கூரை வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபினிஷ். நம்மளுடைய கிஃப்ட் ஐடியா வந்து முடிஞ்சது. பாருங்கள், இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டு வந்து செஞ்சேன். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ரெண்டு கை வந்து ரிங், அதாவது ரிங் தான் இருக்குது. ரெண்டு கை வந்து ஒன்று தான் வச்சுருந்தேன். ஓகே, இந்த டிப்ஸ் இந்த இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.